உப்பு நம்மகிட்ட இருந்துச்சு, நம்ம உப்பு வச்சுதான் பறிச்சுக்கிட்டு திருப்பிட்டு கேக்குறான், உப்பு இருக்கிறதா, வேம்பு இருக்கிறதா, கறி இருக்கிறதா, பண் இருக்கிறதா, பல் தட்டையாக இருக்கிறதா, இல்லையே பிரஸ் மட்டும் ஏன் தட்டையாக இருக்கிறது, என்ன செய்ய சொல்றீங்க, எங்கள் கம்பெனி பிரஸை வாங்குங்கள், அது 32 டிகிரி வளைந்து கொடையிலே அள்ளி கொண்டு வந்து வெளியில் போட்டு பொருட்களுக்காக மனித மனங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அப்பா வராரு, அவங்க அப்பா வந்து அவரு ஒரு டீல வந்து என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிற காரணம் நான் காபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லைங்கிறாரு. என்ன சொல்றாங்க நம்ம பார்த்து, கண்ணாசன் தொட்டில போட்டு இப்படி ஆட்டுறாங்க, தூரத்துல பொம்பளை காலையில பாட்டு பாடுவாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம பல்லு வலிக்கு பாட்டு பாடுறாரு, என்ன செய்ய சொல்றீங்க, எங்கள் கம்பெனி பிரஸை வாங்குங்கள், அது 32 டிகிரி வளைந்து கொடையிலே அள்ளி கொண்டு வந்து வெளியில் போட்டு
விளம்பரம் போட்டு சரியான படிச்சு எதுக்கு இதுல யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறேன் நாட்டு விளம்பரங்கள் நம்ம நம்ம டிவி பாக்குறத பத்தி கவலை இல்ல. ஆனா ஆனா இந்த விளம்பரங்கள் ஒரு காலத்துல மனிதர்களுக்காக பொருளை உற்பத்தி செய்தார்கள். மனிதர்களுக்காக பொருட்களை உற்பத்தி செய்தார்கள். இப்போது இப்பொழுது பொருட்களுக்காக மனித மனங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். மனித மனங்களை உற்பத்தி நம்ம எதை வாங்கணும் எதை வாங்க கூடாதுன்னு அவன் முடிவு பண்றான். அவன் டிசைட் பண்றான். ஆமா நான் பொம்மிஸ் நைட்டி போட்டா தான் குடும்ப பெண்ணாவே வரலாம். இது போனா குடும்ப பொம்பளை இல்லையா? இல்லையா? அது பாருங்க அம்மா ஜோதிகா வந்து சொல்லுது அந்த காரணம் சொல்லுது தினந்தோறும் வந்து எதிர்கால விஞ்ஞானிகள் இங்க இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுக்கு இதை சொல்றோம்?
எதுக்கு இதை சொல்றோம்? எதுக்கு இதை சொல்றோம்? உங்கள் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் எளிய மக்களுக்கானதாக என்றைக்கு இருக்கிறதோ அதுதான் நீங்கள் உலகத்தில் அறியப்படுவீர்கள். அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஆமா, இப்போ கண்டுபிடிச்சிருந்த சாதாரண மக்கள். ஆமா, அப்படி இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பாரம்பரிய மக்கள் விவசாயிகள் பறி போயிடுச்சு. பறி போயிடுச்சு. ஓஹோ, விதை இல்லை. ஆமா, நமக்கு விதை இல்லை. ஓஹோ, அவங்க உண்மையிலே ஆச்சரியமாட்டது. ஆமா, சொன்னாங்க விஷயத்தை பத்தி பேசுவாங்கன்னா அவங்க விதைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப விஷயம், பெரிய வீட்டு இயற்கை விவசாயத்தை போட்டு எடுக்க ஒரு பெரிய களம் போராடிட்டு இருக்காங்க. போராடிட்டு இருக்காங்க. போய் ஐடில இருக்கிற பசங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு வேலை பார்த்தா கூட அப்ப வந்து நேரம் விவசாயத்தை போட்டாங்க. இயற்கை விவசாயத்தை இளைஞர்கள் பிடிப்போடு இருக்கிறாங்க. ஓஹோ, இளைஞர்கள் என்பது ஆண்கள் மட்டும் குறிக்கப்படவில்லை, பெண்களும் தான். அதுதான் ஏனென்றால், ஆமா, ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி அடைந்தது பெண்களால் தான். நான் நல்லா குறிப்பாக தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? என்ன விஷயம்? 12 லட்சம் பேர் அங்க இருந்தான். ஒரு சின்ன கலவரம் கூட இல்லாமல் அந்த போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஓஹோ, நல்லா பண்ணாங்க. ஆமா, இன்னைக்கு அந்த ஒரு பையன் இப்ப விவசாயத்துக்கெல்லாம் போராடுறாங்க. ஒரு பையன் வந்து போராடுறான், நிருபர் வந்து கேக்குறாரு, என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ விவசாயிக்கு போராட வந்திருக்கியே, நீ விவசாயம் பண்றியா? இல்லங்க. சரி, அப்பா விவசாயம் பண்ணாரா? இல்லங்க. அப்புறம் தாத்தா? உணவை சாப்பிடுகிற எல்லோரும் விவசாயியை கவலை பற்றி கவலைப்பட வேண்டும். சாப்பிடாம இருக்கிறவங்க யாரு இருந்தா உலகத்துல சொல்லுங்க. ஓஹோ, எவ்வளவு இதா இருந்தாலும் கட்டுப்படுத்தி காத்த குடிச்சுட்டு இருக்காங்க, சாப்பிடாம இருக்க முடியாது. முடியாது. உணவென்று உட்கொள்கிற எல்லோரும் விவசாயத்தை தான் பார்க்க வேண்டும். ஓஹோ, இன்னைக்கு அப்படித்தான் உலகம் முழுக்க திரும்புகிறது. ஆமா, இன்று முகம் மாறுகிறது. ஓஹோ, தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொதிப்பு இருக்கிறது, அங்கங்க பிரச்சனைகள் இருக்கு, எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இருக்கும்போது ஆமா, நீங்கள் உங்கள் கல்வியை, உங்கள் கல்லூரிக்குள் நீங்கள் கற்கிற கல்வியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கும் உதவ வேண்டும் என்று தயவு செய்து படியுங்கள். படி, அதை நினைத்து படியுங்கள். அதுதான் நிகழ்ச்சி நடக்கிறது. வந்து நாடகம் ஏதோ சொன்னாங்க, நாடகங்கிறதெல்லாம் தாண்டி உங்களிடம் நாங்கள் கல்லூரிகளுக்கு ஒத்துக்கொண்டு வருவதற்கு காரணமே என்ன காரணம்? இந்த எதிர்கால தேசம் உங்களை நம்பித்தான் இருக்கிறது. உங்களிடம்தான் இருக்கிறது. இருக்கிறது. அதை கொஞ்சம் விழிப்போடு இருந்து, அவ்வளவு விழிப்போடு இருக்கிறீங்க, எல்லாவற்றிலும் உரையாடுங்கள், பேசுங்கள், குறைத்து பேசுங்கள். ஒண்ணு இல்லை, இப்போலாம் அந்த சொன்னாங்கல்ல ஆட்டோவில் பின்னாடி எழுதி வச்சிருக்கான். என்ன எழுதி வச்சிருக்கான்? தீரும் பாம்பை நம்ம திருச்சி வரும். மதுரையில் ஒரு பொண்ணு என்ன தான் பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? ஆட்டோவில் ஏறி போயிட்டு இறங்கிட்டு காசு கொடுக்க முடியாது. இதை அழி காசு தரேன், இல்லாட்டி போலீஸ் இருக்கு போ. ஸ்டேஷன் வரைக்கும் இந்த தைரியம் வேண்டும் உங்களுக்கு. தைரியம், பெண்களுக்கு எதிரான ஏதாவது நிறுத்தம் டக்குன்னு அடிக்கணும், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கிற தைரியம் வேணும். கேள்விகளை உட்படுத்துவோம். அது தனியா கேட்கறது இல்லை. ஓஹோ, மனுஷங்கிறது ரொம்ப வித்தியாசமான, எல்லா மிருகத்தில இருந்து மனிதன் ஏன் பரிணாம வளர்ச்சியில தனிச்சிருக்கிறான்? ஏன்னா இவன் தான் ஆறறிவு இருக்கிறார். ஓஹோ, ஆறறிவு. ஆமா, அதுலயும் சில பேரை பார்த்து அப்பவே ஒரு பாட்டில் இருக்கிறார், பட்டு போட்டு விளையாடு. என்ன ஆறறிவில் ஓரறிவு, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குற பத்தியா? ஆமா, அதான் ஆறாவது அறிவு. இந்த கேள்வியை எந்த மிருகமும் கேட்காது, வாய்ப்பு இல்லை. எந்த மிருகமா கேட்போம் இப்படி கேட்குமா? ஏன் கேட்குமா? கேள்வி. இந்த மனிதன் இந்த கேள்வியை கேட்டதால் தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சிகள், இந்த மைக்கு உட்கார்ந்து இருக்க சேர், நீங்க எல்லாம் எல்லாமே மனிதன் கேள்வி கேட்கத்தான் வருது. ஆக மனிதன் என்பவன் அடிப்படையில் ஆறறிவுங்கிறது, அது ஆறாவது அறிவுங்கிறது கேள்வி கேட்பதுதான். ஆமா, ஆறாவது அறிவு பயன்படுத்தினா என்ன ஆகிறோம்? மனுஷன் ஆகிறோம் அர்த்தம். ஓஹோ, அடிப்படையில் மனிதன் ஆகிறதுக்கு தகுதியே, மனிதர்களாகிறதுக்கு தகுதியே கேள்வி எழுப்புவது. எதையும் கேள்விகள்னா என்ன, உடனே நீங்க ஸ்கூல்ல என்ன காலேஜ்ல எப்படி சொல்லணும்னு ப்ரொஃபஸர் எல்லாம் பார்த்து, உங்க பேராசிரியர் பார்த்து என்ன கேட்கறது இல்ல. அது இல்ல கேள்வி, அது இல்ல கேள்வி. ஓஹோ, ஒரு பாடம் இருந்தா அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்கு என்று கேள்வியை கேட்க போக ஓஹோ ஆர்வங்கள் கூடும், கற்கிற அறிவு பெருகும். அதுவே இந்த நாட்டின் வளர்ச்சி, உங்களுக்கான வளர்ச்சியாக இருக்கும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இங்கே எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்களது கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மக்கள் உட்பட நன்றியை தெரிவித்து, இங்கே இவ்வளவு நேரம் காலையிலிருந்து எங்களை உபசரித்து வந்து இருந்து என்னுடைய நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய பால்கி அவர்கள் இருக்கிறார், அன்பு நண்பர் இருக்கிறார், காலையிலிருந்து இங்கு இருந்து இருந்திருக்கிற அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பேராசிரியர் சாந்தி அவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இருக்காங்க.
நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வருவோம். வேறு வேறு என்ன நிகழ்ச்சிகள் விரிவான நிகழ்ச்சி இருந்தா யூடியூப்ல மறுபடியும் குறிச்சுக்கங்க. புதுகை பூபாலம் அப்படின்னு புதுகை புதுகைனா புதுக்கோட்டை புதுக்கோட்டை பூபாலம் போட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் வரும். பார்த்து ஆதரவு எல்லாம் வேணாம், விஷயங்களை புரிந்து கொண்டு நீங்கள் அதை அது சொல்லியிருக்கிற விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை விட்டு விடுங்கள் என்று கூறி மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.